ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா மைனா நந்தினி வர போறாங்க. என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல சண்டே எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுலயும் நம்ம கமல் சார் வந்து எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையும் ரொம்ப நல்லாவே பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சண்டே எபிசோட ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய கேம் வச்சு கொண்டு போயிருந்தாங்க. இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா மைனா நந்தினி வர போறாங்க. எப்பவும் போல கமல் சார் வந்து ஜிபி முத்துவை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமல் சார் வந்து கண்டஸ்டன்ட் எல்லாருக்குமே நிறைய டாஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த வீக்கெண்ட் எபிசோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்குது. அதே நேரத்துல தான் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தான் மைனா நந்தினி வந்து சும்மா மாசா வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க. இவங்க பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் முதல் நாளே கண்டஸ்டன்டா வர போறதா இருந்துச்சு. ஆனா கோ கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்த ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமா அவங்க அப்போ வர முடியாம போயிடுச்சு. அதனால்தான் இந்த வாரம் மைனா நந்தினி என்ட்ரி கொடுக்க போறாங்க. இதே நேரத்துல கமல் சார் வந்து டாஸ்க் கொடுக்கறாங்க நம்ம ஜிபி முத்து கிட்ட. ஜிபி முத்துக்கு என்ன டாஸ்க் கொடுக்கறாங்க அப்படின்னா, நீங்க சினிமால ஹீரோவா நடிச்சிருந்தா உங்களுக்கு யார் ஹீரோயினா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஜிபி முத்து சொல்றாங்க, நயன்தாரா சிம்ரன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கமல் சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எனக்கே டஃப் கொடுப்பீங்க போல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, நீங்க வீட்ல இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல யார ஹீரோயினா தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரக்ஷிதாவையும் ஜனனியும் சொல்றாங்க. அப்ப எல்லாருமே அதை கேட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமல் சார் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த நபர் வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாமயே இருக்கலாம் அப்படின்னு யார நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எல்லா கண்டஸ்டன்ட்டுமே விக்ரமன் பேரை தான் சொல்றாங்க. இதனால விக்ரமன் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. இருங்கடா, இனி வர்ற காலத்துல எல்லாம் பாரு என் ஆட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விக்ரமன் வந்து சொல்லுவாரு அப்படின்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மத்த கண்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஆஷா அசலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையும் நம்ம கமல் சார் தீர்த்து வைக்கிறார். அது மட்டும் இல்லாம கமல் சார் வந்து அசல் கோலாருக்கு அட்வைஸும் கொடுக்கறாங்க. அதே நேரத்துல அசிம்க்கும் நிவாஷினிக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நேத்து எபிசோட்ல அசிமோட பேரை வந்து நிவாஷினி சொல்லிருப்பாங்க. அதுவும் எதுக்காக சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்த வீட்லயே ரொம்ப லீஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பர்சனா யார நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிவாஷினி அசிம் பேரை சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அசிம் வந்து ரொம்ப நல்லாவே பேசுவாங்க, அவர் வாய்ஸ் இல்லாத இடமே இருக்காது அப்படின்னு. ஆனா நிவாஷினி இதை ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமல் சார் வந்து நிவாஷினிக்கு புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஜிபி முத்துக்கே ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஜிபி முத்துவை ஸ்டோர் ரூம் போக சொல்றாங்க, அங்க உங்களுக்கு ஒரு பொருள் இருக்குன்னு. அப்போ நம்ம ஜிபி முத்துவும் அங்க போய் பாக்குறாங்க, அங்க பெரிய ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அங்க இருந்து எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் நினைக்காங்க கண்டிப்பா லெட்டர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கு பதிலா ட்ரம் ஸ்டிக் இருக்கு. நேத்து நம்ம ஆண்டவர் ஜிபி முத்து கிட்ட பாதாம் வச்சு அவரை கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அதே நேரத்துல இன்னைக்கு இந்த முருங்கைக்காயை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிபி முத்து கிட்ட, நீங்க லுங்கி டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படின்னு நம்ம கமல் சார் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஜிபி முத்து எல்லார் முன்னாடியும் ஆடுறதுக்கு வெக்கப்பட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லாஸ்டா தான் மைனா நந்தினி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் இந்த ஹவுஸுக்கு வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க. இந்த வாரம் எந்த ஒரு நாமினேஷனும் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கமல் சார் வந்து மத்த எல்லா கண்டஸ்டன்ட் கிட்டையுமே ரொம்ப ஜாலியாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே இருக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் இருக்குமா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக்ல நாமினேஷன், அதுக்கப்புறம் இதே மாதிரி ஜாலியா இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.